அண்ணா வணக்கங்கண்ணா நாமக்கல் இருந்து லோகநாதன் பேசுகிறேங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் மிளகாய் அதாவது மிளகாயிலே எத்தனை வெரைட்டி இருந்தாலும் ஆனால் நெய் மிளகாய் வந்து தனித்துவம் வாய்ந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த பருப்பு சாம்பாருக்கு போடும்போது ஒரு மிளகாய் போட்டோம்னா போதும் அந்த ஒரு மிளகாய் வந்து இரநூறு கிராம் நெய்க்கு ஈக்குவலாக ஆனால் வாசடிக்கும் இந்த இது பாருங்கள் இதெல்லாம் நல்லா முக்தி ஆச்சு இதுவும் பாருங்கள் காய் நிறையா வச்சுருக்கு ரெண்டாவது பேட்சு ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம பொறிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நடவு மிளகாய் வந்து நாற்று விட்டு அதை எடுத்து ஒரு மூணு நீளம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா அறுபது நாளைக்கு மேலே ஆகுது காய் வைக்கிறதுக்கு அறுபது நாளைக்கு மேலே தான் காய் வைக்கும் இப்போ இது ஃபஸ்ட்டு பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ முக்கால் கிலோவுக்கு பக்கமாக அறுத்தாச்சு மழை பெஞ்சதுனால அதிகம் வைக்கலை இப்போ ரெண்டாவது பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிஞ்சு வச்சுருக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பது பிஞ்சுக்கு மேலே பூவை பிஞ்சு எல்லாம் நிறையா இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மீனமிலாம் புண்ணாக்கு கரிசல் கரிசல் இது மட்டும்தான் கொடுத்தோம் குப்பை சாணி குப்பை கொஞ்சம் வச்சான் இதுவே வந்து இதுக்கு போதுமானது நல்லா காய் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் மிளகா கீழே வர இது வானத்தை நோக்கி மேலே போகுது இது நம்ம ஒரு செடி வச்சிட்டோம்னாவே நம்ம வீட்டு செலவுக்கு அதிகம் காரமும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் வாசனை நல்லா பயங்கரமாக இருக்குது இது நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த நோய் போக்குவரத்து எதுவுமே அதிகமாக உழவுறதில்லை இது நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லா இருக்குது பூ பாருங்க அதா பிஞ்சிங்கொன்று ரெண்டு காய் இந்த இலை முடக்கு வந்தால் அதை மீறி இதில் வந்து ஒரு பாதிப்பு இல்லை அந்த பாதிப்பை மீறி நல்லா காய் வைக்குது பாருங்கள் ஒரு காயே அறுத்தாச்சு இன்னொரு காய் இது ஏதோ இதாகிடுச்சு இங்கே இப்போதான் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்டிஷனில் பறித்து நம்ம குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம்